இன்னொருத்திலும் முடித்தவர். இவர் பெண்மைத்த தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக 2003 முதல் 2005 வரை சிறப்பாக பணியாற்றியவர். ரைஸ் வாட்டர் ஹவுஸ் காப்பர் ரிசர்ச் யூனிட் லண்டன் என்ற நிறுவனத்திலும், சென்டர் ஃபார் பப்ளிக் பாலிசி ஸ்டடிஸ் என்ற நிறுவனத்தின் டெபுட்டி டைரக்டராகவும் பணிபுரிந்தவர். பெருமைக்குரிய இவர் பிசிசி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். அங்க ஏழை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஏழைகளுக்கு
மழை இல்லாமல் போனதுனால உற்பத்தி பெருக்கம் குறைஞ்சதுனால ஏழைகளுக்கு அவஸ்தை இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, அண்டர் யூபிஏ 2 அலையன்ஸ் இஸ் பிகமிங் an excuse for inefficiency. Alliance is becoming an excuse to look the other way when massive corruption is happening. Alliance is becoming a compulsion to remain in power. ஒருத்தர் அடக்க முடியல, அவங்கள வந்து நான் கேட்க முடியல. அதாவது பழங்காலத்துல நம்ம சில சமயம் கேள்விப்பட்டிருப்போம், சில அரசு பெரிய அரசர்கள் இந்த பேட்டை ஒரு ஒரு ராஜா கொடுத்துட்ட, அந்த ஏரியா முழுக்க உங்க ராஜா கிட்ட இருக்கு, அவர் எனக்கு கப்பம் கட்டிக்கிட்டே இருப்பாரு, அந்த கப்பம் கொடுக்கறாரு, கப்பம் கட்டுறாருன்றதுனால நான் அவரை ஒண்ணுமே கேட்க மாட்டேன். கப்பம் கட்டிட்டாலே எனக்கு வரக்கூடிய ஆதாயம் வருது, அதனால நான் வாட்டுக்கு நடத்திட்டே இருப்பேன். அங்க என்ன நடக்கிறதுங்கிறது சண்டை வந்தாதான், இன்னொரு காரணம் பெரிய நாட்டோட சண்டை வந்தா அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அப்ப வரைக்கும் அவங்க ஒண்ணுமே கேட்காம விட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால ஜென்ரல் லேக் ஆஃப் கவர்னன்ஸ், கவர்னன்ஸ் பராலிசிஸ், அந்த கவர்னன்ஸ் பராலிசிஸ்னால உங்களுக்கு ஓட்டு கொடுத்து மக்கள் உங்களை பதவியில உட்கார வச்சாலும் மக்களுக்கு தேவையான ஒரு விதமான நற்செயல் நீங்க பண்றதில்லை. நீங்க பவர்ல இருக்கணும்ன்றதுனாலையும் பவர்ல இருந்து சம்பாதிக்கணும்ங்கிறதுனாலையும் என்னெல்லாம் கம்பல்ஷன் கோஎலிஷன் கம்பல்ஷன் சொல்லிக்க முடியுமோ அந்த கம்பல்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே காமிச்சுக்கிட்டே நீங்க நாட்டை ஓட்டிட்டு பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஒரு அரசாங்க அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு கட்சி, you are answerable in parliament. The parliament is the place to discuss, highlight the problems and seek answers. But the ruling party and its coalition partners are running away from giving answers. Parliament is no more a place for seeking answers, it's only a place to show the arrogance of a ruling party. So aalum kachiyin aanavatha paakapodi or sabaiya maarivittadu paaralamandram. The same part of government and the party which is in the power is duty bound to answer in the supreme court. So idhe vishayangala eduthukondu ஒரு ஒரு சாதாரண நாட்டு பிரஜை கோர்ட்டுக்கு போனா அங்க கோர்ட்ல உனக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உன் மேல இருக்குன்றதுனால நீங்க வந்து ஆன்சர் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அப்ப ஆன்சர் சொல்ல வந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, பதில் சொல்ற அந்த கவர்மெண்ட் அறகுறைய ஆன்சர் கொடுக்குறாங்க. கொடுத்த மாதிரி இருக்கணும், ஆனா முழுமையான ஆன்சர் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்க, அந்த கருப்பு பணத்தை பத்தி முதல்ல ஒரு லிஸ்ட் வந்தது, 22 பேரோட பேர் போட்டு இவங்களுக்கு கருப்பு பணம் வெளிநாட்டுல இருக்கு, அதுவும் ஒரு பேங்க்ல இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பேங்க்ல இருந்து வந்த லிஸ்ட் வந்தது. அந்த லிஸ்ட் வந்துருச்சு, நாங்க எல்லாரும் கேட்டுட்டே இருந்தோம் அந்த 22 பேரோட பேரை வெளியிடுங்க, யாரும் தெரிஞ்சுக்கணும், யாருக்கிட்ட தான் கருப்பு பணம் இருக்குன்னு தெரியும் அப்போ அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா கூட அந்த பேரை விடுவிக்கவே இல்லை. பார்லிமெண்ட்ல சொன்னா யாரு கேள்வி கேட்டாலும் ஆன்சர் அது கோர்ட்டுக்கு போன போது தைரியமா கோர்ட்ல கூட அந்த முழுமையான 22 பேரோட லிஸ்ட கொடுக்காம அதுல இருந்து ஒரு செலக்டடா ஒரு 12 பேரோட பேரை மட்டும் எண்ணி எடுத்து ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க. இது என்ன நடக்குது அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் கேட்க வேண்டிய நிலைமையில வந்தப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன அரசாங்க வக்கீல் இதுதாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்ததா பேர் பண்ணப்போ உங்க பதில் எங்களுக்கு திருப்திகரமா இருந்தா நீங்க எழுத்து மூலமா அபிடவிட்ட கொடுங்கன்னு கேட்டாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சுப்ரீம் கோர்ட். அதாவது இந்த நாடு வெளிநாட்டு ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்று 1947 வருஷம் ஒரு சுதந்திர நாடாக ஆன பிறகு சுப்ரீம் கோர்ட் பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ்ல இருந்து எழுத்து மூலமாக பதில் கேட்டது முதல் தரம் இந்த ஆட்சியில தான், யூபிஏ 2 டைம்ல தான் அது நடந்திருக்கு. இதை விட ஒரு ஒரு பிளாக் மார்க் இந்த கவர்மெண்ட் மேல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது உங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கையில நீங்க எழுத்து மூலமா கொடுங்க, நீங்க சொல்றது வாக்கு
ஊதியம் கொடுத்தா கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கவர்மெண்டோடைய வக்கீல்களுக்கே கேள்வி எழுப்பப்பட்ட நிலைமை அடுத்த நாள் வந்தது ரிட்டன் பதில் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல. சோ பொதுமக்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கத்தின் மேல ட்ரஸ்ட் இல்லாம போயிடுச்சு, நம்பிக்கை இல்லாம போயிடுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் கோர்ட்டு கூட உங்க மேல நம்பிக்கை இல்லை. சோ யாருக்கு நம்பிக்கை உங்க மேல இருக்கு? ரிப்பீட்டடா ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட பார்லமெண்ட்ல பதில் சொல்ல மாட்டோம், நீங்க யாரும் எங்களை பதில் கேட்கறது அப்படிங்கிற ஒரு அப்ரோச்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு திருப்பி திருப்பி கோர்ட் மூலமாக நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு வருஷமா பார்லிமெண்ட் மூலமா நடக்க வேண்டிய ஒவ்வொரு விவகாரத்திலையும் கோர்ட் மூலமா ஆர்டர் வந்த பிறகுதான் அவங்க பண்றாங்க. கோர்ட் மூலம் வந்த பிறகு எது பண்ணணும்? நீங்க பண்றது சரியா இருக்கு அப்படின்னா, நீங்க பண்றது சட்டத்துக்கு விரோதமா இல்ல அப்படின்னா, இல்ல கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆப்போசிட்டா நீங்க இல்ல அப்படின்னா, நீங்க பண்றத பண்ணிட்டு தான் போனோம். கோர்ட் உங்களுக்கு எத்தனை சொன்னாலும் கோர்ட் உங்களுக்கு விரோதமா சொல்லக்கூடாது இல்லையா? கோர்ட் உங்களுக்கு திருப்பி திருப்பி விரோதமா இருக்கு சொல்லுது. சட்டத்துக்கும் நம்ம ராஜ்யாங்கம் அதாவது கான்ஸ்டிடியூஷனுக்கும் விரோதமா பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பார்லமெண்ட்ல எத்தனை தான கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல மாட்டோம் சொல்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கோர்ட் மூலமாக நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்ம மேல வந்துச்சு. ஓட்டு போட்டு உங்களை பதவியில் உட்கார வச்ச மாதிரி ஓட்டு போட்டு எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்கிற கட்சிக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் தான் அங்க கூட அப்படிங்கிற அந்த மரியாதையோ மதிப்போ எண்ணமோ உங்க மனசுல இருந்தா நீங்க பார்லிமெண்ட்ல பதில் சொல்லாம ஓட மாட்டீங்க. இல்ல பதில் சொல்லாம உட்கார்ந்துகிட்டு நீங்க தான் பார்லிமெண்ட் நடத்த விடாம இருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சியை திருப்பி திருப்பி சொல்ல மாட்டீங்க. மொத்தத்துக்கு உங்களுக்கு பதில் வர மாட்டீங்க. இது நான் ஒரு நாலஞ்சு எக்கனாமிக்ஸ் மேட்டர்ல அவங்களுடைய ஆட்டிடியூட் இதுதான் அப்படின்னு நான் உங்களுக்கு எதிர்ப்பு எடுத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏதோ நான் எதிர்கட்சியை சார்ந்தோ அதனால நான் எடுத்து சும்மா கன்க்ளூஷனோட பேசணும்னு நினைச்சுக்கோனா, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பாருங்க. உணவு தானியங்கள் கோடவுன்ல புழுங்கிக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து சமயத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வர வேண்டிய நிலைமை. கண்ணால நம்ம பாக்குறோம், எஃப்சிஐ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நிறுவனம் அவங்கள சொல்றாங்க, ஆமா நிறைய கடன் திட்டங்கள்ல நிறைய இருந்திருந்த இனிமே நீங்க புதுசா எடுத்துட்டு வர கிராப் வந்ததுன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நாங்க அதை குறுக்க வச்சுட்டே இருப்போம், தவிர ஃப்ரெஷ் கிரெயின்ஸை டேங்க்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்தப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாத டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு காஸ்ட் இருக்கு, அதனால நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது ஃப்ரீயா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க. இது ஒரு உதாரணம். ரெண்டாவது உதாரணம் ஜிஎஸ்டி பற்றி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பிஜேபி தான் தடுத்து நிறுத்துது, பிஜேபினாலதான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இன்கம் ஜெனரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிட்டே வருது. இப்ப ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா விஐடி மூலமா அதாவது வேட் மூலமா வரக்கூடிய அடிஷனல் வேல்யூ ஆடட் டாக்ஸ் இன்கம் கூட குறைஞ்சிரும். அதனால ஜிஎஸ்டியில நீங்க எப்பேற்பட்ட மாறுதலை கொண்டு வரணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வருமானம் குறையாம இருக்கக்கூடிய நிலையை பார்த்துக்காங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்க கன்சர்ன் சொன்னா கூட ஃபைனல் ஆர்பிட்ரர் வில் பி சென்டர். இதுல நீங்க உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க சென்டர். இதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் மூலமா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ்க்கு குழுமம் அமைச்சாங்க. அவங்களோட ஃபாலோ கடைச்ச பிறகு கூட அவங்களோட அட்வைஸ் கடைச்ச பிறகு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க இருக்கிற முடிவா இருக்கும் நீங்க என்ன பண்ணாம பண்ணுங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட கன்சர்ன்ஸ் என்னலாம் சொல்றாங்க அதை எதுக்கு நம்ம மாத்திக்க கூடாது, கிவ் அண்ட் டேக் எதுக்கு பில்டப் பண்ண கூடாது அப்படிங்கிற அந்த யோஜனையே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்க மாட்டேங்குது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய பவர் குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னா, சரி
அப்ப வருமானம் குறைஞ்ச போது நீங்க அந்த வருமானத்தை சரி கட்டக்கூடிய அளவுக்கு வேற ஏதாவது உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்களோ. இதுக்கு மாறுதலா நீங்க பாருங்க, விலைவாசி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, பெட்ரோல் டீசலுடைய பிரைஸ் ஃபிக்ஸிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இப்ப எங்க கையில இருந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி கையில இருக்குன்னு சொன்ன அரசு. வரியை குறைக்க மாட்டோம், வேர்ல்டுனா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் குறைச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விதத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட வருமானம் குறைஞ்சிட்டு இருக்கு, வரியை கூட எண்ணெயில அதாவது ஆயில் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல குறைச்சோம்னா இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வருமானத்துக்கான வழிமுறை என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேட்டா பரவாயில்ல எங்களுக்கு, ஆனா நாங்க சென்ட்ரல் சொல்றதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் வெரி அரகண்ட்.